பகவத்கீதை 9வது அத்தியாய மகிமையை உணர்த்தும் பத்மபுராண கதையை கேட்போமா? நர்மதா நதிக்கரையில் மாஹிஷ்மதி என்றொரு நகரம். அங்கே மாதவன் என்றொருவன் இருந்தான். அவன் வேத வேதாந்தங்களை கசடரக் கற்று நியாயமான வழியில் பணத்தையும் சம்பாதித்தான். அவன் ஒரு சமயம் ஒரு பெரிய யாகம் செய்ய ஆரம்பித்தான். அந்த யாகத்தில் உபயோகிப்பதற்காக ஒரு ஆட்டை கொண்டு வந்து நிறுத்தி அதை வெட்டும் தருவாயில் அது கலகலவென்று சிரித்தது. ஐயா, சொற்ப பலனை தரும் இந்த யாகத்திற்காகவா என்னை பலியிடப் போகிறாய் என்று கேட்டது. அதை கேட்டு திடுக்குற்ற மாதவன், நீர் யார்? எப்படி இந்த ஆட்டுருவம் உமக்கு கிடைத்தது? எதற்காக சிரித்தீர் என்று கேட்டான். அதற்கு அந்த ஆடு, மாதவா, நான் முன் ஜென்மத்தில் ஒரு அந்தணனாக பிறந்திருந்தேன். எனக்கு வெகு காலம் மக்கட்பேறு இல்லாமல் இருந்து பிறகு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. ஒரு சமயம் அந்த குழந்தை நோயால் வருந்த என் மனைவி குழந்தை பிழைக்க வேண்டுமானால் சண்டிகைக்கு ஒரு ஆட்டை பலியிட வேண்டும் என்று என்னிடம் சொன்னாள். குழந்தை மீதுள்ள பாசத்தால் அப்படியே செய்தேன். ஒரு சுயநலத்திற்காக தன் மகனை கொன்றதை கண்ணுற்ற அந்த ஆட்டின் தாய் என்னை பார்த்து, நீ ஆடாகப் பிறப்பாயாக என்று சாபமிட்டது. அந்த சாபத்தின் பயனாக நான் பல ஜென்மங்கள் எடுத்த பின் இந்த ஆட்டுருவம் பெற்றேன் என்றது. அது சரி, இதற்கு முந்திய உம்முடைய ஜென்மங்கள் என்ன? இதை விளங்கச் சொல்ல வேண்டும் என்று கேட்டான் அவன். அதற்கு அந்த ஆடு சொல்லியது, ஐயா, நான் முதலில் குரங்காக பிறந்தேன். குரங்காட்டி ஒருவன் என்னை பிடித்து வந்து வீடு வீடாக ஆட வைத்து பிச்சை எடுத்து வந்தான். இவ்வாறு போய்கொண்டிருந்த பொழுது ஒரு சமயம் என் மனைவி மக்கள் உள்ள வீட்டிற்கு சென்று அவர்களை அப்படியே பார்த்து கொண்டிருந்தபடியால் அவன் சொன்னபடியே நான் ஆடாமல் இருக்க அந்த குரங்காட்டி கோபம் கொண்டு என்னை தடியால் அடித்தான். அந்த வலி தாங்காமல் நீர் அருந்தாமலும் எதையும் புசிக்காமலும் உயிர் நீத்தேன். பிறகு நான் ஒரு நாயாக பிறவி எடுத்து இங்கும் அங்கும் அலைந்து எச்சில் சோற்றை உண்டு வயிறு வளர்த்து வந்தேன். ஒரு நாள் பசி தாங்காமல் ஒரு வீட்டின் சமையல் அறைக்குள் சென்று பாத்திரத்தில் இருந்த சோற்றை சிறிதளவு நக்கிவிட்டேன். இங்கும் அங்கும் பயத்துடன் பார்வையை செலுத்தினேன். இதற்குள் அந்த வீட்டின் சொந்தக்காரியான ஒரு கிழவியும் அவள் பிள்ளைகளும் என்னை ஒரு தடி கொண்டு அடித்தே நொறுக்கிவிட்டார்கள். நான் உயிருக்காக மன்றாடி மயக்கமுற்று எப்படியோ அந்த வீட்டில் இருந்து வெளியில் ஓடி வந்து விட்டேன். என் உடலில் ஏற்பட்ட காயங்களில் புழு பிடித்து நாளடைவில் நான் இறந்து போய்விட்டேன். அதற்கு பின் ஒரு குதிரையாக பிறந்தேன். என்னை ஒரு கள்ளுக்கடைக்காரன் வாங்கினான். அவன் என்னை நன்கு உபயோகித்தான். ஒரு சமயம் கிழத்தனம் வந்த என்னை விற்பனை செய்வதற்காக சந்தைக்கு ஓட்டி வந்தான். அங்கே என் மனைவி துவாரகைக்கு யாத்திரை செல்வதற்கு வசதியாக இருக்கும் என்று என்னை விலைக்கு வாங்கினாள். பின் என் பிள்ளைகளுடன் அவளும் என் மீது ஏறி யாத்திரை புறப்பட்டார்கள். நானும் நடக்க முடியாமல் மெல்ல நடந்து சென்றேன். ஒரு ஏரிக்கரையில் சேற்றில் என் கால்கள் புதைந்து விட்டன. என்னை எழுப்புவதற்காக அவர்கள் எல்லோரும் கூரிய கற்களால் என்னை அடித்து நொறுக்கினார்கள். அந்த வலி தாங்காமல் நான் உயிரை விட்டுவிட்டேன். பிறகு பல பிராணிகளாக பிறந்து இப்பொழுது இந்த ஆட்டுருவம் பெற்றேன் என்று சொல்லி முடித்தது. இதை செவியுற்ற மாதவன், ஐயா, யாகம் இத்தகையதானால் அதனால் யாது பயன்? சாஸ்வதமான சுக்கத்தை நான் பெறுவதற்கு ஏதாவது ஒரு உபாயம் இருந்தால் அதை சொல்லுங்கள் என்று கேட்டான். ஆடு சொல்கிறது, அப்பனே, குருக்ஷேத்திரம் என்றொரு புண்ணிய ஸ்தலம் உண்டு. அந்த நகரத்தில் சந்திரசர்மா என்ற சூரிய வம்சத்து அரசன் அரசு புரிந்து வந்தான். அவன் ஒரு சமயம் சூரிய கிரகண காலத்தில் ஒரு பிராமணனுக்கு காலபுருஷ உருவ பிரதிமையை தானம் செய்வதற்காக ஏற்பாடு செய்து ஸ்நானம் செய்வதற்காக தன் புரோகிதருடன் சென்றான். அப்பொழுது அந்த காலபுருஷ பிரதிமை அந்தணனை பார்த்து சிரித்து, ஐயா, இந்த க்ஷேத்திரத்தில் எவனும் சிறிதளவும் தானம் வாங்க மாட்டானே, நீர் மட்டும் பணத்தாசையால் ஏன் என்னை தானம் வாங்க வந்தீர் என்று கேட்டது. அதற்கு அவன் சொன்னான், காலபுருஷனே, எவ்வளவு பாபமான தானத்தை நான் வாங்கினாலும் சிறிதளவு கூட பாபம் ஏற்படாதபடி செய்து கொள்ள என்னிடம் ஒரு உபாயம் இருக்கிறது. இதை கூறிக்கொண்டிருக்கும் பொழுதே அவ்வரசன் ஸ்நானம் செய்து புரோகிதருடன் அவ்விடம் வந்து முறைப்படி அந்த காலபுருஷனை அவ்வந்தனனுக்கு தானம் செய்தான்.
பிராமணன் அந்த காலபுருஷனை கையில் வாங்கியவுடனே அந்த காலபுருஷனுடைய மார்பை பிளந்து கொண்டு ஒரு சண்டாளன் வெளியில் வந்தான். அவனுடைய உடலின் மற்றொரு பக்கத்தில் இருந்து ஒரு சண்டாள பெண் உருவம் வந்தது. இவ்விரு உருவங்களும் கிளம்பி அந்த பிராமணனின் உடலில் புகுவதற்காக ஓடி வந்தன. என்ன நடக்குமோ என்று எல்லோரும் அஞ்சினர். அதே சமயத்தில் அந்த அந்தணன் பகவத்கீதையின் 9வது அத்தியாயத்தை ஜப்பம் செய்தான். அந்த கீதையின் அக்ஷரங்களில் இருந்து விஷ்ணு தூதர்கள் கிளம்பி அந்த சண்டாள தம்பதிகளை துரத்தி அடித்தார்கள். இதை வியப்புடன் கவனித்த அரசன் அந்தணரை பார்த்து, அயன்மீர், தாங்கள் என்ன ஜெபம் செய்தீர்கள்? அந்த சண்டாள தம்பதிகள் யார் என்று கேட்க, அவரும், கீதை 9வது அத்தியாயத்தை ஜபித்தேன். உன்னுடைய பாபம் சண்டாள உருவத்திலும் நிந்தனை சண்டாளி உருவத்திலும் வந்தன. அந்தணரின் இந்த வார்த்தைகளை கேட்டு அதன் மகிமையை உணர்ந்த அரசன் அவரிடம் கீதை 9வது அத்தியாயத்தை உபதேசம் பெற்று ஜப்பம் செய்து வந்தான். அந்த ஆடும் இவர்களுடைய புண்ணியத்தால் நற்கதி அடைந்தது. கீதை 10வது அத்தியாய மகிமையை பற்றிய கதையை கேட்க இந்த சேனலுடன் இணைந்திருங்கள். To watch more videos, subscribe பட்டனையும் பெல் பட்டனையும் பிரஸ் செய்து கொள்ளுங்கள்.